ஜெனிஃபர் டீச்சர், ஜெனிஃபர் டீச்சர். என்ன பிரியா, ரெண்டு நாள் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? ஜெனிஃபர் டீச்சர், இல்லை இல்லை, நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். ஒரு ஜாலியாக, ஒரு கலக்கலாக, ஒரு கலாய்க்கலாக ஒரு இன்டர்வியூ எனக்கு கொடுங்களேன். மாட்டி விட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டா போச்சு. எது உங்கள் வீடு? ஏதோ இங்கே இருக்கு, வாங்க, வெல்கம். தேங்க்யூ. வாங்க மேம், இதுதான் எங்களோட என்னோட வசந்த மாளிகை. சூப்பராக இருக்கே பிரியா, ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் பிரம்மாண்டமாலாம் இருக்காது. எனக்கு சேட்டனை தெரியுமே, கொச்சின்ல இருக்க அவர் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஆமாம், மலையாள படம் எல்லாம் பார்த்துருப்பார். அவர் ரெண்டு பிள்ளைங்க, அஸ்வின் பிரவீன், அஸ்வின் பிரவீன் மருமகள் தீபிகா. வெரி குட், சூப்பர். பார்த்துருப்பீங்கல்ல தீபிகாவோட மேரேஜ் தான் நீங்கள் வரல. ஆமாம், எடுத்து காட்டுறேன். ரெஸ்ட் அண்ட் பீஸ்க்காக நான் ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ சேட்டனுக்கு வேண்டி. வெரி நைஸ், சூப்பர். அழகாக வச்சுருக்கீங்க வீடே, ரொம்ப அழகாக கலைநயமாக இருக்கு, அப்படி பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் பார்க்காத வீடுகளா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு என்னோட சந்தோஷப்படுறதுக்காக சொல்லாதீங்க. நானும் சின்ன வீட்டில் தான் இருக்கேன், பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன வீட்டில் தான் இருக்கேன் நானும். ஓகே, இங்கே உட்காராதீங்க, வாங்க ப்ளீஸ். எந்திரிங்க, எந்திரிங்க. என்னாச்சு? நம்ம மேலே போகலாம். மேலே அப்புறமா போகலாம், இங்கே உட்காந்து எடுத்துடலாம். இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு, மேலே தான் நல்லா இருக்கும். வாங்க மேலே. எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க மேம். சுச்சோ, வாங்க வாங்க, இங்கே கீழே வந்து நல்லா இருக்கு. போங்க, கையை விட்டுருங்க. ஆ, வாங்க வாங்க, கையை பிடிச்சிட்டே வரீங்க, நான் வரேன், போங்க. ஹலோ மேம், வாங்க. என்ன பிரியா, நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க? மேம், இவங்களாம் என்னோட நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. சந்தில் சிந்து பாடுற மாதிரி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு ரெடியாக செட்டப் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. வாங்க மேம், எங்கே நான் உட்காரணும்? சரி, இவங்க சரண்யா. ஓகே, இவங்க குக்கிங் சூப்பராக பண்ணுவாங்க, மீன் குழம்பு ஸ்பெஷல். அப்படியா? வெரி குட். இவங்க கவிதா, பியூட்டிஷியன். ஓகே. இவங்க வந்து சோலியா, உன்னிகிருஷ்ணன் வஸ்திர அலங்கார் போட்டிக்கு வச்சுருக்காங்க. இவங்க சத்யா, ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர். பக்கத்துலயே எல்லாரும் இருக்காங்க, எல்லாமே இருக்கு எனக்கு. டிசைனர் இருக்காங்க, போட்டிக்ஸ் பண்றவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜும்பா பண்றவங்க இருக்கு, அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, எல்லாமே இல்லாட்டினா கூட உங்களை எல்லாருமே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், சிட் டவுன். சரண்யா, உங்களுக்கு ஏதோ க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்கணும்னு சொன்னீங்களே மேம், உங்க ஃப்ரெண்டு வராங்க, எனக்கு நிறைய இருக்கு க்வெஸ்சன்ஸ், அதுக்கு தான் உங்களெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். கேளுங்க உங்க க்வெஸ்சன்ஸ் என்ன வேணாலும். சரண்யா, உங்களோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய வீடியோஸ் சூப்பரா இருக்கு, வீடியோஸ் எல்லாம். ஆனா உங்க ஃபேமிலி வந்து யூடியூப் சேனல்ல காட்டுறதே இல்லையே. ஏன் மேம்? ஃபேமிலி, நான் சொல்கிறேன், இதுக்கு பதில் அவங்க சொல்கிறத விட நான் சொன்னால் நல்லாயிருக்கும். சாதாரணமாக நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குற ஒரு நாய்க்குட்டியை குளிப்பாட்டுறது ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க, அவங்க வீட்டு பூனைக்குட்டியை இது பண்ணுவாங்க, அவங்க வீட்டு அம்மாவை உடம்பு சரியில்லைனா அதை சாப்பாடு ஊட்டுற மாதிரிலாம் ஒரு வீடியோலாம் பண்ணி போடுவாங்க. அது ஏன் போடணும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு சிலப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட ப்ரைவசி அவங்களுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் வந்து எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோஸ் போட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னாக்கா, அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படுது. என்னோடய ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, என்னோடய ஃபேமிலி எதுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்? என்னோடய ப்ரொஃபஷன் ஆக்டிங், அது மட்டும் நான் பண்ணிட்டு போனால் போதுமே, எதுக்கு என்னோடய ஃபேமிலியை காட்டணும்? அப்படி தானே? சூப்பர். அது மாத்திரம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட்ரஸாக வந்த தொடங்கினதுலேருந்து என்னுடைய ஃபாதர், என்னுடைய மதர், என்னுடைய சிப்ளிங்ஸ், அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட், என் குழந்தை, இவங்க யாருக்குமே வந்து நான் யூடியூப் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சினிமா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர்றதோ இல்லை ஒரு சினிமா எக்ஸ்ப்ரெஸ், ஒரு ஃபிலிம் ஃபேர், இல்லாட்டினா எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ செலிப்ரிட்டின்னா நீ உன்னை பார்த்துக்கோ, நாங்கள் அதுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் இல்லைன்னு. ஸோ அவங்களுடைய ப்ரைவசியை நான் கெடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியாக, என்னோடய அம்மா தான் எனக்கு ஷூட்டிங்கில் கூட வந்துட்டு இருந்தாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்க ஒரு அம்மா வந்து கொஞ்சம் சிக்கான பிறகு அவங்கள காமிச்சா அவங்களுக்கே ஒரு மாதிரி இன்செக்யூர்ட் ஆகிடும். ஸோ அதனால நான் அதை அவங்கள காமிக்கிறது இல்லை. இன்றைக்கி அம்மாவை பார்க்குறதுக்காக தான் லாஸ்ட் மந்த்து நான் ஒரு 15 days வந்து 13 days வந்திருந்தேன். வந்துட்டு இவங்க வீட்டோட பின்னாடி பக்கம்தான் எங்கள் அம்மா இருக்காங்க. இவங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு என்னை கூப்பிடுவாங்க. இவங்க வந்து இந்த ஒரு 2 days முன்னாடி வந்து சொன்னாங்க, ரேகா வந்து எனக்கு சென்னையில் வந்து ஒரு ஈவெண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட், நீங்கள் உங்களை கூப்பிட்றாங்கன்னு. நான் சொன்னேன், பிரியா நீங்கள் விளையாடுறீங்களா? நான் சென்னையில் இருக்கும்போது நீங்கள் கோயம்புத்தூரில் ஈவெண்ட்டுன்னு கூப்பிடுவீங்க,
நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது சென்னையில் ஈவெண்ட்டுன்னு கூப்பிடுறீங்க. என்னென்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் கோவைப்புத்தூரில் இருக்கேன். கோவைப்புத்தூருக்கு தான் அவங்க வந்துட்டு போறாங்கன்னு அப்புறம் பேசும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இந்த தடவை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸோ கால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றாங்க. வாங்க வாங்க, நான் சொன்ன நம்ம மட்டும் சந்தோஷப்பட்டா கூடாது. எப்பவுமே என் கேரக்டர் எப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் தான். அதுதான் அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம கெட்டுக்கிறதுனால இன்னைக்கு நான் எப்பவுமே ஒரு ஒருத்தருடைய ஒரு ப்ரைவசியை வந்து அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன். இப்போ என்னுடைய ஃப்ளாட்டில் சென்னையில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்க 104 இயர்ஸ். அவங்கள வந்து எல்லாரும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு 15 வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும். நான் அந்த ஃப்ளாட்டில் இருக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மோர் தென் ஒரு 20 இயர்ஸாகவே தெரியும். நல்லா கொஞ்சுவாங்க என்ன, என் பேத்தி ஆக்கம் என் பேத்தி ஆக்கம்னு பேசுவாங்க. நான் ஒரே ஒரு நாள் ஒரு ஷார்ட் போட்டேன், பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, அந்த காலத்து பாட்டி இப்போவும் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு. அப்போ நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணீங்க, அவங்கள பேச விடுங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லட்டும், அவங்க எப்போ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடச்ச உடனே அவங்க வந்தவங்களா என்ன ஏதுன்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. அது வந்து அவங்களோட வீட்டில் நான் ஒரே ஒரு பாட்டிமாவும் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன ஷார்ட்காக எடுத்தது. அதுக்கு வந்து சொன்னீங்க அந்த பாட்டிமாவை நீங்கள் ஃபுல்லாக காமிச்சிருந்துருக்கலாம், எவ்வளோ ஐஸ்வர்யமாக இருக்காங்க, என்ன அழகாக இருக்காங்க. எனக்கு அதுக்கப்புறமா அது கண்ணு பட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டி வந்து ஒரு நாள் சேரில் உட்கார்ற டைமில் தவறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண போய் அங்கேயே உடம்பு சிக்காகி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் யாரோடைய ப்ரைவசியும் கெடுக்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி அழுந்து அழுக பாருங்கள் அப்படி அழுந்திருக்கேன். அவங்கள அப்படியே கொண்டு வந்தாங்க, திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாட்டிமாவோட ப்ளாக் போய் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே பர்சனல் கேரக்டர்ஸை கேட்காதீங்க. பர்சனலாக உங்கள் அம்மா யார், உங்கள் ஹஸ்பண்ட் யார், உங்கள் குழந்தைங்க யார், என்ன பண்ணுறாங்க. பிரியப்பட்டவங்க காமிச்சிக்கிட்டோம், பிரியப்பட்டவங்க சிலர் காமிச்சிக்கிறாங்க இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட், இப்போ உங்களுடைய குழந்தைங்களோட ப்ளாக் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க வந்து இவங்க சொல்லி தான் என்கிட்ட காமிச்சாங்க. இப்போ கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லலை. ஆமாம், நிறையா பார்த்துருக்காங்க வந்து. அப்போ உங்கள் குழந்தையும் உங்கள் ஹஸ்பண்டும் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சு, அவங்களோட இஷ்டம் அது, ஒவ்வொருத்தருடைய ப்ரைவசி. இப்போ அவர் டான்ஸ் நல்லா தெரியறனால டாக்டரை வச்சு டான்ஸ் இவங்க ஃப்ரேமில் வரமாட்டாங்க. அதுதான் அப்போ அதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்காது. அதே மாதிரி என் டாக்டர் சொல்லுவார், ரொம்ப கம்பல் பண்ணனால ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இன்டர்வியூவில் என்னோடய வ்ளாகில் போட்டிருக்காங்க. நான் செலிப்ரிட்டி, நீங்கள் என்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம், எனக்கு ஐ வில் மேக் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வர டைமில் என்னுடைய பர்சனல் திங்ஸ் மட்டும், அவங்க யாரும் செலிப்ரிட்டிஸ் இல்லை, அவங்களுக்கு வர்றதுக்கும் இஷ்டம் இல்லை. அதுதான் நான் கிளியராக சொல்லணும்னு நினச்சி நீங்கள் கரெக்டான க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க. இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து ஜும்பா இன்ஸ்ட்ரக்டரு. அவங்க வந்து நான் நிறையா நானும் இழைக்கணும்னு பார்க்குற தப்போ உள்ளே போகணும்னு பண்ண முடியவே மாட்டேங்குது. ஆனால் எப்படி என்கிட்ட கேட்டாங்க, எப்படி அக்கா அவங்க வந்து இன்னும் ஸ்லிம்மாக இவ்வளோ அழகாக இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க உடம்பை, நீ அவங்கள்ட்டே கேட்டுக்கோ சத்யான்ட்டு உன்னோட க்வெஸ்சன்ஸை கேட்டு. மாதிரியான ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஆனால் யாருக்குமே தெரியாது, பிரியாவுக்கு தெரியும் நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு. நிறையா சாப்பிடுவேன், விட்டு 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 ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 1 ஹவர் 2 ஹவர் வச்சு நிறையா சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிடுவேன், மனுஷ கறியை தவிர்த்து மற்ற எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் அதில் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்கா, நல்லா வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாதாம் சாப்பிடுவேன், கேஷ்யூநட் சாப்பிடுவேன், ஃப்ரூட் சாப்பிடுவேன், நிறைய கீரை வகைகள் எடுத்துப்பேன், வெஜிடபிள் சாப்பிடுவேன், ஃபிஷ் நிறையா சாப்பிடுவேன், வேலை செய்வேன் நிறையா. யாருக்கும் தெரியறதில்ல உங்களுக்கு என்னங்க. நான் பார்த்துக்க இருங்க, நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நான் காலையில் போனேன், அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு போனாக்க அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக அவ்வளோ பாத்திரம் வேலைக்காரி வச்சுக்கல, அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி அம்மாவை குளிப்பாட்டி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு எல்லாம் இவங்க தான் பார்த்துக்குறாங்க. பட் இப்போ நமக்கு பக்கத்தில் இருந்தனால நேரில் பார்த்தனால நமக்கு தெரியும். ஆனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியாக பேசுவாங்க, ஓ இவங்களாம் ஆக்ட்ரஸ், இவங்களாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்களா அப்படி பேசுவாங்க. தெரியாது இல்லையா. அதே வந்து இல்லை இல்லை, என்னோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க தான். என்னுடைய பிரதர்ஸும் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்குறாங்க. நான் வர டைமில் அவங்களுக்கு ஒரு 10 டேஸ் ஒரு ரெஸ்ட் ஷிஃப்ட் பண்ணி பார்த்துக்குறோம் எல்லாமே. நான் ஒரு 10 டேஸ் வரும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போகிறதெல்லாம் என்னோடய இன்னொரு சிஸ்டர் தான் கொண்டு போய் எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்க பார்த்துக்கலன்னா சப்போர்ட் இருக்காது. இப்போ நமக்கு அங்கே போகும்போது மனசு துடிச்சிட்டே இருக்கும்,
ஏஜ்ட் ஆகிடுச்சு இல்லை, இப்போ உங்களுக்கு நடக்கிறது கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம், ஆனால் நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் எல்லா வேலையும் செய்வேன் நான். அதுதான் வேலை செய்கிறதுனால தான் அந்த அவங்க பாத்ரூம் கழுவேன், வீடு கூட்டுவேன், துடைக்குவேன், பாத்ரூம் கழுவுவேன், அதுக்கப்புறம் தேய்ப்பாங்க, கூட்டுவாங்க, துடைப்பாங்க, பாத்ரூம் கழுவுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிக் பாஸ்ல பண்ணாங்கல்ல, அதே வேலை வீட்லயும் பண்றாங்க. இல்ல இங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு சென்னையிலயும் தெரியும்ல, ஹஸ்பண்ட்க்கு வந்து வேற யாராச்சும் மேய்டு வந்து சமைச்சா அவங்களுக்கு பிடிக்காது, நான் தான் சமைக்கணும், நான் சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அங்க டேபிள்ல இருந்தா சாப்பிடுவாரு. இல்லாட்டி சொல்லுவாரு நீ சமைக்கலையா. மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, மீன் குழம்பு சூப்பரா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே எல்லா ஃபுட்டும் நான் பண்ணுவேன், சமைக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு அக்கா வராங்க, அக்கா வந்து கொஞ்சம் வெசல் வாஷ் பண்ணி வீடு கூட்டி துடைச்சிட்டு போயிடுவாங்க. மற்ற எல்லா ஒர்க்கும் நான் தான். ட்ரைவ் பண்ணுவேன், ஷாப்பிங் போயிட்டு வருவேன், விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வருவேன், புட்டிக் போயிட்டு வருவேன், ஈவெண்ட்னால் ரெடி பண்ணுவேன். அப்படி எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் ஸ்வெட் ஆகும். பாருங்கள் இங்கே வந்துட்டு இப்போ ஃபேன் அங்கே இருக்குது, நம்மளுக்கு இங்கே ஸ்வெட் ஆகுது ஃபுல்லாக. நான் அப்பவே சொன்னேன், எங்கள் வீட்டு இது குடிசைக்குள்ளே வெல்கம் சொன்னேன். இதை விட குடிசாருங்க, இங்கே ஃபேன் தான் மாட்டி வச்சிருக்கிறேன். இதை விட குடிசையில் தான் நான் இருக்கேன். அதனால் வந்து இந்த பெரிய பங்களா பார்த்துட்டெல்லாம் நான் வர்றதில்லை. ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து தெரியும் உங்களை, எனக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். அதனால் நீங்கள் எப்பவுமே நல்லா சாப்பிடுங்க. சிலர் கேட்பாங்க டயட்டிங்க, நான் சாப்பிட்றது பார்த்தோமே எங்கள் வீட்டில் ஒரு சேச்சி இருந்தாங்க குக் பண்ணுறதுக்கெல்லாம். அந்த சேச்சி சொல்லுவாங்க, கதவை அடைச்சோளோ ஆரெங்களும் கண்டா கண்ணு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிராபெல்லாம் 2 கிலோ ஒன்றா சாப்பிடுவேன், உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறதா அப்படின்னு சொல்லுவேன். அவன் சொல்லுவாங்க கதவை அடைச்சிட்டு கைக்கு எந்த இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸசைஸ் நடப்பீங்களா, வாக்கிங்களா? நான் யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், வார்ம்அப் பண்ணிப்பேன், அப்புறம் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிப்பேன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்குவேன். ஒரே நாளில் நீங்கள் போய் போய் வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப இதாகிடும். நிறைய வாக் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. அப்புறம் இருக்கிறவங்க குடிக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க யாரோ, உங்களுக்கு என்னங்க இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இல்லாதவங்க இல்லாதவங்க கஞ்சி தண்ணி இருக்கே, கஞ்சி தண்ணி அதில்தான் உங்களுக்கு எவ்வளோ நல்ல பழைய கஞ்சி தண்ணி. பழைய சாப்பாடு எடுத்து நீங்கள் நல்லா கஞ்சி போட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2-3 சிறிய உள்ளி அப்படி இட்டு கை வச்சு கொஞ்சம் தயிரும் கடைஞ்சி அப்படி குடித்தா எப்படி இருக்கும். அதுலேயே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நிறையா இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கணும், அவ்வளோதான். நான் பங்களாலேயும் வாழ்ந்திருக்கேன், எங்கிட்ட நிறையா வீடு இருந்துச்சு, நிறையா விற்றுருக்கேன். இப்போ நான் ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்கேன். அதை மாதிரி எதுலனாலும் நான் பழகிக்குவேன் அப்படியே ஃபுல்லாக தான். ஈஸியாக அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த் இஸ் வெல்த். மேம், மலையாளத்தில் நிறைய மூவிஸில் நீங்கள் ஆக்ட் செய்துட்டு, சூப்பர் ஸ்டார்ன்ட் மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபி சார் எல்லாரும் கூடயும் ஆக்ட் செய்துட்டு. மொத்தம் எனக்கு தோணுன்னு ஒரு 40 മൂവീസ് കൂടുതൽ ചെയ്തിട്ടുണ്ടല്ലേ? അതെ, നിറയെ പേർക്ക് ഇത് അറിയുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ ഇപ്പം മാമിൻ്റെ പ്രോജക്റ്റ് എന്താണ്, മലയാളത്തിൽ ഏതെങ്കിലും ഉണ്ടോ? നിറയെ പേർക്ക് അറിയില്ല മാം ഇത്ര മൂവിയിൽ ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ടോ എന്നുള്ള കാര്യം അറിയില്ല. അതുകൊണ്ട് തമിഴ്നാട്ടിൽ അറിയില്ല, നിങ്ങൾ കേരളത്തിൽ പോയാൽ എവ്വളോ സൂപ്പർ സ്റ്റാറാണ് ഇവരെന്ന് യാർക്കും അറിയത്തില്ല. എന്താ പേര്? സോലിയ. സോലിയ, ഓക്കെ. ഒരുപാട് പടം ചെയ്തിട്ടുണ്ട്. തമിഴ് ആൾക്കാർക്ക് ആക്ച്വലി അറിയില്ല ഇത്രയും മലയാള പടം ചെയ്തിട്ടുണ്ട്. ഒരു 40 മൂവീസ് ഉണ്ടാവും ഹീറോയിനായിട്ട്. ഇപ്പോൾ എല്ലാം ക്യാരക്ടർ ആർട്ടിസ്റ്റാണല്ലോ. പച്ചകുതിര, ബാംഗ്ലൂർ ഡേയ്സ്, പിന്നെ ഇപ്പോൾ ഗുരുവായൂർ അമ്പലനടയിൽ, ഇങ്ങനെ പടങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. ഇപ്പോൾ 2-ാം ഞാമം. ബാംഗ്ലൂർ ഡേയ്സ് സമ ഹിറ്റ്, വേറെ ലെവൽ അതില്. മലയാള പടം വന്നിട്ട് ഇപ്പോൾ 2-ാം ഞാമം എന്നൊരു പടം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്, നേമം പുഷ്പരാജിൻ്റെ. പിന്നെ 2-3 പടങ്ങൾ ഇങ്ങനെ സബ്ജക്റ്റ് പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കുന്നു. മലയാളവും തമിഴും പിന്നെ തെലുഗും കന്നഡ എല്ലാ ലാംഗ്വേജിലും അഭിനയിക്കാൻ താല്പര്യമാണ്. പക്ഷെ നമുക്ക് കിട്ടിയ ക്യാരക്ടേഴ്സ് മലയാളത്തിൽ നല്ല ഒരു ബേസ്മെൻറ്റായിരുന്നു. അതാണ്, അത് തമിഴിൽ ഉള്ളവർ അത്രയും മലയാള പടം കണ്ടിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. അതുകൊണ്ടാണ് മലയാളിസിനെ ഒരുപാട് ഇഷ്ടപ്പെടുന്നുണ്ട്. എല്ലാം இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களே, சொல்லுங்க. இப்போ நீங்கள் கமலோட ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க, நிறையா ஹீரோஸோட நடிச்சிருக்கீங்க. இப்போ கமல் சாரோ அல்லது ரஜினியோ வந்து உங்களுக்கு வந்து அம்மாவாக நடிக்கிறதுக்கோ இல்லை பாட்டியாக நடிக்க கூப்பிட்டா போவீங்களா அவங்களுக்கு? அவங்களுக்கு பாட்டியா இல்லை? இல்லை, இப்போ அம்மாவாக நடிக்கணும், வைஃபா, அதாவது ரெண்டு பேர் இருக்குன்னா ஒரு பேருக்கு நடிக்கலாம். எப்படி தளபதியில் வந்து ஸ்ரீவித்யா அம்மா பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ரோல்ஸ் வந்துச்சுன்னா பண்ணலாம்.
பாட்டியா பண்ணும்போது அவங்க நம்மளை விட 70 எல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க 100 வயசு ஆனாலும் 15 வயசு பொண்ணவர் தான் ஹீரோயினா நடிப்பாங்க. அது நம்ம தமிழ் ஃபிலிம்ல வந்து அழிக்கப்படாத ஒரு உண்மை. மன்னவே பொண்ணு அது மாதிரி உள்ள நல்ல ஜஸ்டிஃபை ரோல்ஸ் வந்தா நம்ம பண்ணலாம். ஜஸ்டிஃபை இப்ப வடிவு கிருஷ்ணம்மா ஒரு படம் பண்ணிருப்பாங்க பாருங்க, ரஜினி சாரோட அந்த மாதிரி அண்ணா கேரக்டர்ஸ், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். ஆனா அது ஜஸ்டிஃபை பண்ணணும், அந்த மாதிரி ரோல்ஸா இருக்கணும். சும்மா வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா. அப்புறம் நீங்க இந்த ஊர்வசி நிறைய வந்து பாடி லாங்குவேஜ் காமெடி செமையா பண்ணுவாங்க. அவங்களோட அந்த அந்த காமிக் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பயங்கரமா இருக்கும் அவங்க கிட்ட. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லையா? ஏதோ ஒரு படம் பண்ணிருக்கீங்களா காமெடி? நான் எவ்வளவு காமெடி பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும். ஆமா, அது நாட்டினஸ் இருக்கு. அது என்னன்னா பேசிக்காவே வந்து ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் சீரியஸ் ரோல் பண்ணிட்டா உங்களுக்கு அதே ஸ்டீரியோடைப் பிடிச்சிருவாங்க. ஒரு போலீஸ்னா போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சிருவாங்க, ஒரு டீச்சர்னா டீச்சரை பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு இப்போ. அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் அந்த ஜோன்லேருந்து வேறு மாதிரி இதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரோல்ஸு நமக்கு கிடைக்கணும், அதை நம்மளை ட்ரை பண்ணணும் டேரக்டர்ஸ். நமக்கு அந்த ஆசை இருக்குது தான் காமெடி எல்லாம் பண்ணணுன்னு. எதுக்கு இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கோம்? கரெக்ட். சரி, நீங்கள் கூப்பிட்றதுலாம் நாங்கள் ஏதாச்சும் காமெடி பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அலப்பறைகள்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம். அதனால் வந்து காமெடி பண்ணுன்றது எனக்கு மிகப்பெரிய ஆசை. நான் வந்து ஊர்வசி மேடத்துட்டே இன்னும் 100 வருட தடவை கூப்பிட்டு சொல்வேன், உங்கள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் படம் பண்ணணும். ஏன்னா நாங்கள் லால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் மலையாளத்தில். தமிழில் வந்து இந்த பஞ்சதந்திரம் மாதிரி கமல் சார்ட்டையும் நான் கேட்டிருக்கேன், சார் பஞ்சதந்திரம் மைக்கேல் மதுரை காமராஜன் மாதிரி ஒரு படம் நல்ல ஒரு காமெடியும் அந்த மாதிரிலாம் எடுத்தால் எனக்கு புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு, எடுக்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஃபுல்லாக அந்த மாதிரி ரோல்ஸ் தான் எனக்கும் பிடிக்கும், நல்ல ரோல் வரணும் அப்படின்னு சொல்லி. சத்யா, உனக்கு ஆக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை, நடிக்கணும்னு ஏதோ கேளுங்க அவங்கள்ட்ட டைரக்டா. ஸோ மேம், இப்போல்லாம் நாங்கள் நடிக்க வந்தோம், எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் நடிக்க வந்தால் அந்த சினி ஃபீல்டு இப்போ எப்படி இருக்கு? சேஃபாக இருக்கா? அண்ட் நாங்கள் வரலாமா? கண்டிப்பாக வரலாம். இப்போ எல்லாருமே வந்து நிறையா சீரியல்ஸ் நடிக்க வராங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்க வராங்க, வெப் சீரியல்ஸ் நடிக்க வராங்க, யூடியூப்ல நடிக்கிறாங்க, யூடியூப்ல ஆக்ட் பண்ணுறாங்க, சின்ன சின்ன ரீல்ஸில் நம்மளை விட பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறாங்க பாருங்க. க்ரியேட்டிவிட்டி, அவங்க காம்படிஷன்ஸ் இருக்குது இப்போது. நம்மளோட ஆக்ட்ரஸ் எல்லாம் விட பாட்டு பாடுறாங்க பாருங்கள், சிங்கர்ஸ். ஒரு ஹிந்தியில் ஒரு தம்பியை பார்த்தேன், லேடி மாதிரியும் பாடுறாரு, ஜென்ஸ் மாதிரி வாய்ஸ் மாற்றி. அவ்வளோ டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. அதனால் எல்லோரும் வரலாம், எல்லாருக்குமே வந்து கேட் ஓப்பனாக தான் இருக்குது. பட் அது வந்து நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, பிக் பிக் டேரக்டர்ஸு, நல்ல ரைட்டர்ஸு, நல்ல டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அந்த பெரிய படங்கள், பெரிய டேரக்டர்ஸ் படங்கள் மூலமாக அப்படியே ஜம்பாய் வந்துட்டோம். அப்படி ஃபுல்லாக ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஆடிஷன் போகணும், அப்புறம் உங்களை ஆக்ட் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க, அப்புறம் கூத்துப்பட்டறை மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஆக்டிங் ஸ்கூல் எடுத்திருக்கீங்களா, அப்படியெல்லாம் கொஞ்சம் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து கொஞ்சம் தலையெழுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி நாங்கள்லாம் அப்போ வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும். இப்போது அது மாதிரி கேரக்டர்ஸ் இப்போ என்ன விட டேலண்ட்டாக எவ்வளவோ ஆக்டர்ஸ் இருக்காங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒர்க் இல்லையே, கிடைக்கிறது இல்லையே. இப்போ நிறைய அனிமேஷன்ஸு, கிராஃபிக்ஸு, அந்த மாதிரியெல்லாம் வந்த உடனே படங்களுடைய அந்த கேரக்டர்ஸ், அதாவது சம்சார அந்த மின்சாரம் மாதிரி மூவிஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி படங்கள்லாம் கம்மியாயிடுச்சு. கம்மியான உடனே என்ன ஆகுது, கொஞ்சம் கமர்ஷியலாக போயிடுச்சு பயங்கரமாக. அப்போது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் இது. ஹீரோயின்ஸாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல டேரக்டர் சூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ நயன்தாரா, த்ரிஷாலாம் வந்து ஒரு மோர் தென் 20-25 இயர்ஸாக இருக்காங்கல்ல. ஆனால் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஹீரோயின்ஸ் நிலைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு படத்தில் கூட காணாமல் போய்ட்றாங்க. அதுதான், அவங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தி லக்கும் இருக்குது, நல்ல அமைகிற கேரக்டர்ஸும் இருக்குது. அந்த மாதிரி தான் பொறுத்தது தான். அது என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொருத்தம் அப்படி அமைஞ்சது. நல்ல கேரக்டர், 80s-ஓட ஹீரோயின் இவங்க தான் நமக்கு. எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். அப்படி இல்லை, என்னை விட ரொம்ப டேலண்டட். நான் வந்து எப்போதுமே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லை, நமக்கு டான்ஸ் தெரியாது, பாட்டு பாடினதில்லை, ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப. ஸோ அதுலேருந்து வரும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எது தெரியுமா, பிக் பாஸும் குக் வித் கோமாளி. ஏன்னா ஒரு கேரக்டரை வந்து எப்படி எடிட் பண்ணி காமிக்கலான்னு அப்படி ஒன்று இருக்குது, ஒரு கேரக்டரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு அப்படி ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து நல்லதாகவும் காமிக்கிறது அப்படி ஒன்று இருக்குது, கெட்டதாகவும் காமிக்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அதுலேருந்துலாம் கற்றுக்கலாம். அப்போ அதில் 2 ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு வந்த பிறகு தான் நானே ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நமக்கும் பரவாயில்லையே, நமக்கு கொஞ்சம் குக்கிங் டேலண்ட்லாம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி.
அதனால அப்போ கொஞ்சம் குக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கொரோனா டைமில் வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரைபாட் வச்சு அது நிறைய என்னுடைய வ்ளாக்லலாம் சொல்லியிருக்கேன், எல்லாம் சில குட்டீஸ்க்கும் தெரியும். ஸோ இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரியாவும் வந்து கோவை எல்லாருக்கும் இந்த தெரு ஃபுல்லா ஹெல்ப் பண்றாங்க. யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா கார் எடுத்துட்டு போய் நாளைக்கு வெளியில தலை காட்ட முடியாது போல, நல்லா வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க கொச்சின்ல இருக்கும் போதே எனக்கு தெரியும், கொச்சின்லயும் அப்படிதான் ஹஸ்பண்ட் மலையாளி, ரெண்டு குழந்தைங்களும் நல்லா மலையாளம் பேசுவாங்க. ஹஸ்பண்ட் தமிழ்ல மலையாளம் தான் பேசுவாரு, ரெண்டு பிள்ளைங்களும் நல்ல மலையாளம் பேசுவாங்க. அதனால் நல்ல மருமகள் கிடச்சிருக்காங்க, எல்லாம் வந்து அப்ராடில் இருக்காங்க. ஷீஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் லேடி. தேங்க்யூ மேம். இவ்வளோ ஏஜ் ஆகியும் உங்கள் ஸ்கின் டோன் அவ்வளோ நல்லா இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? பக்கத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிள்ளி விட்டுருவேன் நல்லா. ஆமாம், இங்கே பாருங்க, ஏஜ் இஸ் அ ஒன்லி நம்பர். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் எது தெரியுமா, நல்ல ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு கூலிங் கிளாஸு, ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு நான் பாட்டுக்கு விண்டோ ஷாப்பிங் நடந்து போவேன். எனக்கு தேவை இருக்க திங்ஸ் எல்லாம் நானே தான் போய் வாங்கிக்குவேன், எனக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்தா பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக இருந்திருந்தே பழக்கம். அதே மாதிரி ஏஜ் வந்து நீங்கள் சிலர் வந்து ஐயோ எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஐயோ இப்படி தான் இருக்கணும், நமக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்ற அந்த தாட்டே மனசில் வரக்கூடாது. நமக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னு ஏன் நினைக்கணும், ஆல்வேஸ் 16 மாதிரி தான். என்ன எப்படி இருந்தாலும் சொல்லிக்கிறேன், இப்போ சாரி கேட்டேன், ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் நேற்றுக்கு நைட்டு, எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ, ஒரு பையன் வந்து அம்மா கிட்ட உங்ககிட்ட வந்து பேசுகிறான், அம்மா எனக்கு அவமானமாக இருக்குது, யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வரா, மாற்றிக்கோங்க இப்படி பண்ணாதீங்கன்னு ஏதோ சொல்கிறான். அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்குறீங்க இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நீ இப்படி இப்படி தான் இருக்கணும் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். அதாவது என்னுடைய அவனோட என் பையனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு 30 இயர்ஸ் கேர்ள்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேடிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல குழந்தை பிறக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அவன் சொல்லுவான், எனக்கு குழந்தை பிறக்கிறதுனால என்னை யாருமே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ இந்த சர்வகேஜ் மாதிரி வருது இல்லை, அது மாதிரி வேற யாராச்சும் ஃபேம் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு போது நான் வந்து ஒத்துக்கிறேன். ஸோ எனக்கு மென்சஸ்ஸாக இருக்கா, மென்சஸ் இப்போவும் உங்களுக்கு இருக்கா, ஆமாம் இருந்துட்டுருக்கேன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, ஓ ஓகே அப்படின்னா நமக்கு வந்து இவங்க வயிற்றுலேயே குழந்தை பெற்று வச்சுக்கலாமேன்னு அப்படி பெற்றுக்க வரும்போது அவன் சொல்லுவான், அம்மா எனக்கு சொசைட்டி பார்த்தா என்ன சொல்லும், எனக்கே கல்யாணம் ஆகிற வயசு, நீ இந்த டைமில் போய் குழந்தை பெற்றுக்கிட்டா அசிங்கமாக சொல்லும், என்னடா நீங்கள் ரீல்ஸில் போடுறீங்க, வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க, ட்விட்டரில் போடுறீங்க, அப்படி இருக்கணும், இப்படியும் பெண்கள் இப்படி இருக்கணும், இதை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க, சொந்த அம்மா பண்ணால் மட்டும் உனக்கு குத்துதா அப்படின்னு சொல்லி அதை கேட்பேன். அதே மாதிரி தான் அப்போ எப்போவுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சிடணும். அப்போ இப்போ வந்து இப்போ அம்மாவை பார்க்க வந்திருக்கேன், அம்மாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் செஞ்சிடுறேன். அம்மா கீழே தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, நான் காமிக்க முடியாது. அவங்க கீழே வந்து பத்திரமா அவங்களுக்கு 1/2 hour ஒரு தடவை ஜூஸ் போயிட்டு தான் இருக்குது, அவங்கள பார்த்துக்குறேன். ஆனால் அதே டைமில் ஒரு 1/2 hour நம்மளுடைய இது என்டர்டைன்மெண்ட்டும் அப்படி பார்த்துக்குறோம். அது மாதிரி லேடிஸ் வந்து தகர்ந்து போகவே போகாதீங்க. ஒரு யாராச்சும் நம்மளை வந்து சவுட்டுறாங்கன்னு நினைச்சு, யாராச்சும் நம்மளை மிதிக்கிறாங்கன்னா அந்த மிதிக்கிறதுலேருந்து எந்திரிச்சு நம்ம புதிய பலத்தோடு வரணும். நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஃபயர் மாதிரி இருக்கணும். அது மாதிரி கடமையாக கான்ஷியஸாக நம்ம யாருக்குமே ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோங்க, அது நம்மளுடைய டியூட்டி, நம்மளுடைய கடமை. ஆனால் உங்களை நீங்களே பார்த்துக்கலன்னா வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களை, புரியுதா? நம்மளை வந்து நம்மளை பார்த்துக்கணும். எனக்கு எப்போவுமே நல்ல அழகாக, நான் காசு வச்சுருந்தேன், நான் எனக்கு பிடிச்சிருந்தா போய் சுடிதார் பிடிச்சிருக்கா, ஜீன்ஸ் பிடிச்சிருக்கா, கூலர் பிடிச்சிருக்கா, ஒரு டூர் போகணுமா ஜாலியாக, அந்த ஒரு பதினோ ஒரு மாதம் உட்காந்து குக்கிங் பண்ணி எல்லாம் பார்த்து கொடுக்குறோம். அந்த 1 month போய் ஜாலி பண்ணுறதுல என்ன இருக்குது? இப்போ எங்கேயாச்சும் டூர் போகிறோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோமா, அப்படி எல்லாமே நான் ஜாலி பண்ணுவேன். நல்லா ஃபுட்டு சாப்பிடுவேன், நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணுவேன். யார் என்ன பொறாமப்பட்டாலும் ஜெலஸாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் பாதர், பிகாஸ் கெட்டது நெகட்டிவ் எடுத்து தூக்கி அப்படியே போட்டுருவேன், இல்லை அப்படி தள்ளிட்டு அப்படி போயிட்டு ஹலோ அவரையோ ஓ சுகம் ஓகே அப்படி போயிடுவேன். கூட கூட போயிட்டு நீ ஏன் அப்படி சொன்னேன், நீ என்னை பற்றி ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அது பெரிய வம்பு தான் ஆகும். நீங்கள் பேச நான் பேச அது பெரிய ஆர்கியூ பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலே இக்னோர், நீங்கள் இக்னோர் பண்ணிடணும். உங்களுக்கு நெகட்டிவாக யாராச்சும் உங்களை பற்றி பேசினாங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க,
உன்னை பத்தி அவ அப்படி சொன்னா, உன்னை பத்தி இவ இப்படி சொன்னா அப்படியா? அதனால யாராச்சும் நீங்க உங்களை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. ஒரு லேடி இந்த 10 ஆம்பளைங்களுக்கு நடுவுல இருந்துடலாம், ஆனா ஒரு 3 பொம்பளைங்களுக்கு நடுவுல இருந்து பாருங்க, பொம்பளைங்க என்ன செய்வாளுங்க? இங்க ஒண்ணு சொல்லி, அங்க ஒண்ணு சொல்லி, அங்க ஒண்ணு சொல்லி, இங்க சொல்லி, ஏ அவ முடிய பாருடி இப்படி இருக்கு, ஏ இவ இப்படி இருக்காடி, அவ அப்படி இருக்காடி, ஏ அவளுக்கு நல்லா தொப்பை போட்டுருச்சுடி, முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, ஐயோ கிழடு தட்டிடுச்சு, அப்படி இப்படி நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை மேக் யுவர் செல்ஃப் வெரி பியூட்டிஃபுல், ஹாப்பி, நல்லா ஜாலியாக, இண்டிவிஜுவலாக, இண்டிபெண்ட்டாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்களை மிரர் முன்னாடி நின்னாட்டி எல்லாரும் குழந்தைங்களை பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுறீங்களா? காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் லேடிஸ்கிட்டயே சொல்வேன், முகம் கழுவுனோடனே குளிக்கிறீங்களோ இல்லையா, அழகாக கழுவி ஒரு பொட்டெல்லாம் வச்சு நல்லா கம்மல்லாம் போட்டு நல்லா அழகாக வெல் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். நிறைய நல்ல மாமியார்ஸ் இருக்காங்க இல்லையா, நல்ல, நீங்கள் நல்ல மாமியார், என்னோடய மாமியாரும் நல்ல மாமியார், என்னுடைய நல்ல மாமியார், என்னுடைய மாமியாரும் சரி நல்ல மாமியார், என் நல்ல மாமியாரும் இருக்காங்க, நல்ல நாத்தனாரும் இருக்காங்க. என்னுடைய நாத்தனாரும் இப்போ போனாங்கன்னா எனக்கு நல்லா ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய மாமியார் இப்போ ரீசனாக இறந்து போனாங்க, அவங்க கூட அவங்களுடைய வளையல் செயினெல்லாம் என்னுடைய பொண்ணுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கிரேட்டு. அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறது வந்து பிளஸ்ஸிங். என்னென்னா நம்ம இன்னொருத்தருக்கு செய்யும்போது தான் நமக்கு அது ரிட்டர்ன் வரும். நீங்கள் நெகட்டிவாக இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஒருத்தரை பற்றியே நினச்சிட்டு அவள் இப்படி சொல்லிட்டாள் இப்படி சொல்லி நினச்சி பாருங்களேன், நம்ம முகமும் ஒரு மாதிரி சேக் ஆகிடும். நம்ம அதே நெகட்டிவ் பிடிச்சி பிடிச்சி முகம் வந்து நம்மளுக்கு அப்படியே அசிங்கமாக இருக்கும். நம்ம அதுலேருந்து சாடி கொஞ்சம் வேறு பக்கம் தத்தி தத்தி குதிச்சு ஓடிடணும். அப்படி ஜாலியாக நான் அப்படி தான் இருப்பேன். அதனால தான் வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல எப்படி நீங்கள் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிபடிஸ். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நிறைய செல்ல குட்டீஸ் மூஞ்ச பாரு, பாரு நல்லா பாரு, பார்க்க பக்கத்தில் நல்லா இருக்கு, நல்லா பாரு, கிட்ட வந்து பாரு, தூரம் போய் பாரு, தொட்டு பாரு, அடிதான் அப்படின்ற மாதிரி சில குட்டீஸ் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. நான் வந்து நிறைய இடங்கள் வாங்கியிருக்கேன், பிரியாவுக்கு நல்லா தெரியும், பெரிய பெரிய பங்களாஸ் வாங்கியிருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன், நிறைய லாஸ் ஆகிருக்கு, அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் நான் பாதர் பண்ணுறதில்ல. என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும், என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன வரணுமோ அதான் வரும், என்ன போகணுமோ அதான் போகும். ரெண்டாவது எடுத்து வரும்போது பிறக்கும்போதும் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு வர்றதில்லை, போகும்போதும் ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்லை. அதுதான் என்னுடைய பாலிசி. பிரியா ரொம்ப நேரம் கேட்டு டயர்டாயிடுச்சு. மத்தியானம் செம்மையாக வந்து தேங்காய் துவையல் செம்மையாக, அப்புறம் வந்து கார குழம்பு, மணத்தக்காளி வச்சு வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. 1 மாதத்துக்கு வச்சா கூட கெட்டு போகாது, அவ்வளோ பியூட்டிஃபுல். பப்படம், ரசம், ரசம் என்ன ரசம் சொன்னீங்க? மிளகு ரசம் தான், மிளகு ரசம் செம்ம டேஸ்ட்டு. செஃப் பட்டர்லேருந்து காப்பி அடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா கல்யாண ரசம் மாதிரி வெங்கட் பட் ரெசிபி பார்த்துட்டு பண்ணார், செம்மையாக இருந்துச்சு. அது சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டு இப்போ ஜீரணமாயிடுச்சு. இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், முடிச்சிக்கலாமா? நீ டீ காஃபி செக்ஷன், நமக்கு போயிட்டு கீழே ரெடி ஆகி. அடிக்கடி அம்மாவை பார்க்க வர டைமில் இங்கே எல்லோரும் நாங்கள் கெட் டுகெதரில் வருவோம். எல்லாரோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள், ரேகாஸ் டைரி ஃபாலோ பண்ணுங்கள். கோவை புத்தூரில், கோவை பிரியா முரளி, கோவை பிரியா முரளி, கோவை புத்தூரில் அவங்க வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டி. தேங்க்யூ, பாய், லவ் யூ.